பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரைச் சேர்ந்தவர் 30 வயது சீமா குலாம் ஹைதர். அவருக்கு பப்ஜி விளையாட்டு மூலம் இந்திய இளைஞர் கிரேட்டர் நொய்டாவைச் சேர்ந்த சச்சின் சிங் என்பவர் அறிமுகமானார். இருவரும் ஒன்றாக ஆன்லைனில் பப்ஜி விளையாடியதால் காதல் தீ பற்றி கொண்டது. சீமா குலாம் ஏற்கனவே திருமணம் ஆனவர். 2014 குலாம் ஹைதர் என்ற கட்டிட தொழிலாளியை மணந்தார். அவர் தற்போது சவுதி அரேபியாவில் பணி செய்து வருகிறார். தமது 4 குழந்தைகளுடன் தனிமையில் இருந்த சீமாவுக்கு சச்சினுடன் ஏற்பட்ட காதல் ஆறுதலை தந்தது. எனவே அவரையே திருமணம் செய்யும் முடிவுக்கு வந்தார். அதற்காக பாகிஸ்தானில் உள்ள வீட்டை 12 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டு அந்த பணத்துடன் நேபாளம் சென்ற அவர் பொக்ரா வழியாக ஒரு பேருந்தில் மே 3 வாரத்தில் இந்தியா வந்தடைந்தார். அவர் 4 குழந்தைகளுடன் பயணம் செய்யும் ஒற்றை பெண் என்பதால் எல்லை பாதுகாப்பை தவிர்க்க முடிந்தது, யாரும் சந்தேகிக்கவும் இல்லை. ஒரு வழியாக நொய்டா வந்தடைந்த அவர் தமது காதலனை சந்தித்தார். சீமாவை அவரது மனைவி என கூறி அங்குள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குழந்தைகளுடன் தங்கியவர்கள் திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமான நிலையில்தான் சீமாவுக்கு சிக்கல் வலுத்தது. அவர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவி இருப்பதாக காவல் நிலையத்துக்கு புகார் சென்றது. இதையடுத்து சீமாவை கைது செய்த போலீசார் அவரது காதலன் சச்சின், புகலிடம் அளித்த அவரது தந்தை ஆகியோரையும் கடந்த 4ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். சீமா கைது செய்யப்பட்டது குறித்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர் எப்படி எல்லை பாதுகாப்பு படையினரை ஏமாற்றிவிட்டு இந்தியாவுக்குள் நுழைந்தார் எனவும் கேள்வி எழுந்தது. எனவே சீமாவை பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை தீவிரமடைந்தது. இதற்கிடையில் சீமா சச்சின் காதல் ஜோடிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. வழக்கு விசாரணை முடியும் வரை சச்சினுடன் சீமா இருக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமது குழந்தைகளுடன் சச்சினுடன் இருந்து வருகிறார். இது பற்றிய தகவல் சவுதி அரேபியாவில் உள்ள கணவருக்கு தெரிய வந்தது. இதையடுத்தே தமது மனைவி மற்றும் பிள்ளைகளை பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி உதவ வேண்டும் எனவும் குலாம் ஹைதர் அலி வீடியோ மூலம் வேண்டுகோள் விடுத்தார். கணவரின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது என சீமா வலியுறுத்தியுள்ளார். கணவருடன் என்னையும் குழந்தைகளையும் அனுப்பி வைத்தால் நிச்சயம் தற்கொலை செய்து கொள்வேன், சச்சினும் இதே முடிவில்தான் உள்ளார் என தெரிவித்திருக்கிறார். தமது பப்ஜி காதலுக்கு ஆதரவாக சச்சின் நிலைப்பாடும் உள்ளது. நான், சீமா மற்றும் குழந்தைகள் நொய்டாவில் தான் வசிப்போம். சீமா இந்தியாவில் வாழ்வதற்கான சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக சச்சின் தெரிவித்திருக்கிறார். பப்ஜி காதலனை விட்டு பிரிய மாட்டேன் என்பதில் சீமா உறுதியாக இருப்பதால் அவரது கணவரின் கோரிக்கையை ஏற்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. சீமா இந்தியாவில் இருக்க அனுமதிக்கப்படுவாரா அல்லது சட்டவிரோத ஊடுருவல் புகாரில் பாகிஸ்தான் திருப்பி அனுப்பப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.